அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றியே கேட்டா மஸ்ஜிது ரஹ்மான் என்றியே மஸ்ஜிது ரஹீம் என்கிறியே ஆனால் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பதில் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை மாத்திரம்தானே அதிலே அழைக்கப்பட வேண்டும் அவ்வாறு அழைக்கப்படுவதில்லை இந்த தேவட்டகா பள்ளியை நீங்க எடுத்துக்கோங்க அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கப்படுகிறானா அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் வணக்கங்கள் செலுத்தப்படுகிறதா அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சுஜூதுகள் செலுத்தப்படுகிறதா ருக்கூகள் செலுத்தப்படுகிறதா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் அதை செலுத்தப்படுகிறது அல்லாஹ் அல்லாதவர்களும் வணங்கப்படுகிறார்கள் இங்க இருக்குது நம்ம கொம்பனி தெருல ஒரு பள்ளி இருக்குது என்ன பள்ளி வேக்கந்த ஜும்மா மஸ்ஜித் இந்த வேக்கந்த ஜும்மா மஸ்ஜித்ல உசமி பீபி இருக்கிறாங்களா இல்லையா ஒரு பெண்மணியை அவுளியாவாக வச்சு அவங்களை வணங்குறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது பள்ளி நிர்வாகம் தடுக்குதா பள்ளி வளாகத்துக்குள்ள பள்ளி நிர்வாகத்துடைய பராமரிப்புல ஒரு தர்காவை வழிநடத்துகிறார்கள் கேட்டா ஜியாரத் செய்ய விடுறோம் நபி வழி தானுங்க ரசூலா சொல்றாங்களே கபறுகளை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் அது மரணத்தை ஞாபகப்படுத்தும் என்று சொல்கிறார்களே அந்த அடிப்படையில நாங்க மரணத்தை ஞாபகப்படுத்த ஜியாரத் செய்ய வைக்கிறோம் என்றாங்க அது தப்பு அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் பொய் வாயளவில் சொல்கிறார்கள் சரி ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கொள்வோம் சரி ஜியாரத் பண்ண வச்சீங்களா யாருக்கு ஜியாரத் பண்ண வைக்கணும் முஸ்லிம்களை தானங்க ஜியாரத் பண்ண வைக்கணும் தேவட்டகா பள்ளியில தெல்ல தெளிவாக முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து அந்த கபறுகளை யாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறார்களோ இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல உள்ளுகு யாராவது இருக்கிறாங்களா உண்மையிலே அந்த பேருடையவர்களா என்பது கூட தெரியல வணங்குறானா இல்லையா நீங்க வந்து அந்த இடத்துல சுஜூத் செஞ்சு அல்லாஹ்க்கு சுஜூத் செஞ்சுவீங்க அவன் தெல்ல தெளிவாக யாருக்கு சுஜூத் செய்யறான் உஸ்மான் வலியுல்லாஹ்க்கு சுஜூத் செய்யறானா இல்லையா அவரை கும்பிடுறானா இல்லையா அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள் ஆட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து அந்த இடத்திலே பகிரங்கமாக அப்பட்டமாக வணக்கம் செலுத்துகிறார்கள் அதை நீங்கள் தடுத்தீர்களா முஸ்லிம்களுக்கு தான் ஜியாரத்து நீங்க வந்து இப்படி வணங்கக்கூடாதுங்க வணங்கக்கூடாது இறைவன் கிட்டதான் கேட்கணும் என்பது இஸ்லாத்துல உள்ளது என்று சொன்னீர்களா சொல்லவில்லை அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அதனால அது பள்ளிவாசலே இல்ல அண்ண மசாதிதன் இல்ல பள்ளிவாசல் அல்லாஹ் கூறியதா இருக்கணும் என்றா அலா ததுவும் அல்லாஹதா அதுல வேற யாரையுமே நீங்கள் அழைக்காதீர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்குரிய ஒரு இடத்தை நீங்கள் உருவாக்கினால் அதுதான் பள்ளிவாசல் என்றான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கிறார்கள் கடுமையான வேதனை அவர்களுடைய வேதனையுடைய அளவை சொல்கிறார்கள் இரண்டு மனிதர்களுடைய மரண வேதனை எனக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுகிறார்கள் சக்கராத்துடைய ஹாலிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹும்ம லா தஜ்அல் கபரி வஸனன் இறைவனே என்னுடைய வணக்க அடக்கத்தலத்தை என்னுடைய கபரை இறைவனுக்காக வேண்டி வணங்கப்பட வேண்டிய ஒரு பள்ளி என்ற ஒரு நிலை இருக்குதே அது போல ஆக்காது என்று சொல்லாம அப்படி சொன்னா கூட வேறொரு விளக்கத்தை கொண்டு போவானே சொல்லாம சிலைகளை போன்று ஆக்கிவிடாதே எப்படி சொல்றாங்க அல்லாஹும்ம இறைவனே லா தஜ்அல் கபரி என்னுடைய கபரை ஆக்கிவிடாது வசனன் ஒரு சிலையுடைய நிலைக்கு ஆக்கிவிடாது ஒரு சிலையை போல ஆக்கிவிடாது என்ன சிலையை போல ஆக்குறது சிலை கிட்ட போய் நன்மையை கேட்போம் தீமையை தடுக்க சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி என்னுடைய கபரு கிட்ட வந்து யாராவது நன்மையை கேட்டா யாராவது தீமையை தடுக்க சொல்லி என்னிடம் கோரிக்கை வைத்தால் அது என்ன பெயரு கபரு தான் ஆனா என்னதான் வசனன் சிலை என்றாங்க என்னுடைய கபரை சிலையாக்காதீங்க சிலையாக்கி விடாதீர்கள் என்று அல்லாவிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்ன விளங்குது கபறுகள் வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக ஒரு சிலையாக ஆக்காத நிலையில் நாங்கள் வைக்க வேண்டும் ஆனால் இன்று பள்ளிவாசல் நிர்வாகங்கள் அந்த ஜியாரத்துகளை வச்சு அந்த தர்காக்களை வச்சு தாங்க பள்ளிவாசலுடைய செலவே பண்றாங்க பள்ளிவாசலுடைய மெயின்டெனன்ஸே நடக்குது அந்த காசை வச்சுதான் இதை பார்க்கிறோம்